Ladies and gentlemen, இது ICC World Test Championship 2023 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். டாக்காவில் நடந்த முதல் ODI மேட்ச் அதை பார்த்துட்டு கொஞ்சம் வருத்தத்தில் இருந்துட்டு திங்கக்கிழமை எல்லாரும் வேலை செய்ய நிறைய பேர் போயிருப்பீங்க டெஃபினட்டாக. ஆனால் இன்னைக்கு மண்டே ஒர்க்கிங் டே, ராவல்பிண்டியில் இன்னைக்கு ரிசல்ட்டுக்கான டே, டே ஃபைவ் ஃபைனல் டே. எல்லாரும் ஸ்கூல் காலேஜ் அண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் பரபரப்பாக வீட்டுக்கு போகும்பொழுதோ இல்லை ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகும்பொழுதோ எங்கேயாவது போயிட்டு இருக்கும்பொழுது ஐயோ என்னடா அந்த பக்கம் ஒரு எல்லாரும் ஏதோ கிரிக்கெட் பற்றி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி, ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி வந்து நான் ஒரு அலர்ட் கொடுத்துருந்தேன், என்னன்னா டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் கம்மிங், டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த அலர்ட் போக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்குது. மொதல் நாளே ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மோர்ன செலப்ரேஷன் ஸ்மித் அடிச்சதுங்கிறது தாண்டி ஒரே நாளில் 500 ரன்களுக்கு மேலே இந்த பக்கம் அடித்தாங்க. 400 அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, அந்த டெஸ்ட் மேட்ச் டிராவை நோக்கி தான் அப்படின்னு நிறைய பேர் யோசித்தாலும் நீங்கள் நான் ட்விட்டரில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்களேன். நான் ட்விட்டரில் நிறையா இங்கே பேசுகிறத தாண்டி ட்விட்டர்லேயும் கொஞ்சம் மேட்ச் நடக்கும்போது நான் அப்போ அப்போ அப்பப்போ சில அப்டேட்ஸ் போட்டுகிட்டே இருப்பேன், ட்வீட்ஸ் போட்டுகிட்டு இருப்பேன். அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சரி ஓகே, இந்த டெஸ்ட் மேட்சுக்கில் நான் வரேங்க. சூப்பரான டெஸ்ட் மேட்ச் நடந்து முடிஞ்சது. ராவல்பிண்டியில் கராச்சியில் வின் பண்ணாங்க. 2000 நசுரஸின் அவரோட கேப்டன்சியில் இருட்டில் வின் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் இது இருட்டுக்கு பக்கத்தில் வந்து அண்ட் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அந்த ராவல்பிண்டி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எவர் ஒரு டெஸ்ட் வெற்றியை பார்த்த ஒரு விட்னஸாக இங்கே நான் இருக்கிறேன், உங்ககிட்ட பேசவும் வந்திருக்கிறேன். சரி, இந்த மேட்சில் வந்து நான் மறந்துடக்கூடாது சில பல விஷயத்தில். நான் உங்கள்கிட்ட முன்னாடியே பேசுகிறேன் இந்த டிக்ளரேஷன் பற்றி. எல்லாருமே வந்து நேற்றுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் பற்றி அவ்வளோ கிரிட்டிசிசம் இருந்துக்கிட்டு இருந்தது. இப்போ வரைக்கும் ஏதாவது இந்த மேட்ச் டிராவை நோக்கியோ இல்லை பாகிஸ்தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னாலும் இந்த கிரிட்டிசம் இருந்துக்கிட்டு இருந்தது. பென் ஸ்டோக்ஸ் தப்பான முடிவு எடுத்துட்டாரு, இந்த பஸ் பால் தியரி, இந்த இடத்துல புஸ்ன்னு போக போதில்ல அப்படின்லாம் எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, சிரிச்சாங்க, ட்ரோல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. ஆனால் நடந்தது என்னமோ வேற. பட் நான் ஸ்டோக்ஸ் பக்கம் தான் நின்னேன். நேற்றுக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். அந்த ட்வீட்ல வந்து பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அவங்க கால்ல 342 ரன்களை வந்து சேஸ் பண்ணாங்க ஓகேங்களா. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இங்கிலாந்து சைடில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. அதை நான் சொல்லியிருந்தேன் என்னன்னா ஷார்ட் பால் தியரின்னு ஒன்று இருக்குது. அந்த ஷார்ட் பால் தியரி அதுக்கப்புறம் பழைய பாலில் பால் கொஞ்சம் பழசாக ஆரம்பிச்சதுன்னா ஆண்டர்சனுக்கு ரிவர்ஸ் ஸ்விங் இருக்கும். பென் ஸ்டோக்ஸ் மிடில் ஓவர்ஸில் அந்த பழைய பாலில் சூப்பராக ரொம்ப சூப்பராக ஆப்ரேட் பண்ணுவார். இந்த ராவல்பிண்டி விக்கெட் ட்ரையாக தான் இருக்குது, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது அவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லீச் அண்ட் வில் ஜாக்ஸோட டேர்ன். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா லாகூரில் இந்த ஜூன் மாதம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானை ஆஸ்திரேலியா ஆல் அவுட் பண்ணியிருந்தாங்க. எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஷார்ட் பால் தியரி மூலமாக தான். அப்புறம் நேற்று தான் இன்னும் அந்த மேட்ச்சில் நல்லா போட்டிருப்பாரு, அது டேஃபிலையும் நல்லா போட்டிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வச்சு நான் சொன்னதுங்கிறத தாண்டி நான் ட்விட்டரில் இந்த ட்வீட்டாகவே போட்டிருந்தேன். ஸோ அட்வான்டேஜ் இங்கிலாந்துக்கு இருக்குன்னு எனக்கு அப்போ தோணுச்சு. அதே மாதிரி இங்கிலாந்துக்கு இருந்துச்சு. நான் நம்மளுது ஸ்கில் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் அந்த விக்கெட் பற்றின என்னோட நாலேஜ், என்னோட கிரிக்கெட் நாலேஜ் நான் பிலீவ் பண்ணேன் ஓகேங்களா. அப்புறம் பாகிஸ்தானோட இந்த பேட்டிங் லைனப் மேலே எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்குது. அப்துல்லா ஷஃபீக் ஓகே அடிச்சிருவாரு எனக்கு ஒரு நம்பிக்கை. இமாமுல் ஹக் இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 தான் அடிச்சிருக்கிறாரு. இன்றைக்கி ஒரு 101 அடித்தாரு இன்றைக்கிலே இந்த டெஸ்ட் மேட்ச்சில். இமாமுல் ஹக், பாபர் அசம், ரிஸ்வான் இவங்களை தவிர்த்துட்டு சல்மான், ஷக்கீல் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ட் இங்கிலாண்டோட பவுலர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பக்கத்தில் இவங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் எனக்குள்ள இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் சந்தேகம் 50-50 அங்கே ஒரு பக்கம் இருக்குது, இந்த பக்கம் கான்ஃபிடண்டாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் இங்கிலாந்து ஜெயிப்பாங்கன்னு நினச்சேன். அதே போல் இங்கிலாந்து ஜெயிச்சாங்க. நான் நினச்சதை தாண்டி ஸ்டோக்ஸோட டெக்ளரேஷன் மைண்ட் செட் தாங்க மேட்ரு. இந்த டிஃபென்சிவ் கேப்டன்சிக்கு வேலையே ஆகாது டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்குமே. இந்த பால் பழசாகிற வரைக்கும், பிளேயர்ஸ் டயர்டாகிற வரைக்கும் இல்லை பரவாயில்ல 4 செஷனில் 343 கொடுத்து பார்ப்போம் அந்த மைண்ட் செட் தான். அந்த பெஸ்ட் பால் தியரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் 506 அடிக்கிறதுங்கிறது கிடையாது, ஒரே நாளில் வந்து 400 அடிக்கிறதுங்கிறது கிடையாது. அது மட்டும் கிடையாது, வேற என்ன அப்படின்னா 10-10 விக்கெட் அந்த ஃப்ளாட் ட்ராக்ல எடுக்கிறது. 10-10 விக்கெட் பாகிஸ்தானால 500 ரன்னுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களால அந்த 10 விக்கெட் அவங்களால கழட்ட முடியுதே தவிர இங்கிலாந்து அவங்களால ஆல் அவுட் பண்ண முடியல. ஆனால் இங்கிலாந்து இந்த ஃபிளாட் ட்ராக்ல வந்து பாகிஸ்தானை ஹோம்ல ஆல் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. 2 தடவை 20 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அதுதான் பஸ் பால் தியரி. சரி ஓகே, இந்த வித்தியாசத்தை நான் தெளிவுபடுத்திடுறேன். என்னன்னா இந்த டெஸ்ட் மேட்சை ரெண்டு டீமும் அப்ரோச் பண்ண ஒரு விதம் ஒன்று இருக்குது இல்ல, அதில் நான் ஃபர்ஸ்ட் கேப்டன்ஸ்ல இருந்து வர ஸ்டோக்ஸ் தான் கரண்ட் டெஸ்ட் கிரிக்கெட் வேர்ல்ட்ல சிறந்த கேப்டன் சொல்லுவேன். விராட் கோலி இருந்த வரைக்கும் விராட் கோலி, அப்புறம் கேன் வில்லியம்சன் அந்த இடத்துல இருந்தார். பட் கேன் வில்லியம்சன் டெஸ்ட் கிரிக்கெட்டே இப்போ ஆட மாட்டுறாரு கொஞ்சம் இன்ஜுரியின் காரணமாங்கிறதுனால
நான் கேர்மேசனை தள்ளி வச்சுட்டு இப்போ அதிகமாக ஆடக்கூடிய பென் ஸ்டோக்ஸை நான் டெஸ்ட்டோட சிறந்த கேப்டன் அந்த அரிதாசனத்தில் உட்கார வைக்கிறேன். என்ன எத்தனை டெஸ்ட் கிரிக்கெட் ஆடி இருக்கிறான்னு நீங்கள் கேட்கலாம். பட் நான் பார்த்த வரைக்கும் ஹோம்ல சவுத் ஆப்பிரிக்கா வந்து போட்டு பொழந்தாங்க லார்ட்ஸில், ஆனால் அதுக்கப்புறம் மான்செஸ்டர்லையும் ஓவர்லையும் ஒரு ரெண்டு நாளில் அப்படி ஊதி தூக்கி போட்ட அந்த கேப்டன்சி. அதுக்கப்புறம் இங்கே ராவல்பிண்டி, இந்த ராவல்பிண்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இல்லை, இந்த அஞ்சு நாளில் அவரோட ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தார். அதாவது தோனி ஒன்று சொல்லுவார் இந்த இடத்துல, தோனியோட ரெஃபரன்ஸ் நான் கொண்டு வந்தாரா, என்ன சொல்லுவார்னா, நான் ஃபீல்டர் நிற்கும் போது என்ன பாருங்க ஓகேங்களா, எங்கே இருந்தாலும் உங்கள் கண் என் மேலே இருந்துக்கிட்டே இருந்தது, ரோஹித் சில நேரங்களில் சொல்லி நான் பார்த்துருக்கேன். ஸோ இது கேப்டன்ஸ் எல்லாருமே சொல்கிறது. பட் அதே இது ஸ்டோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஓவருக்கும் ஒவ்வொரு பாலுக்கும் ரெண்டு பாலுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் இந்த சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். பட் பாபரசமோட ஃபீல் செட்டுக்கு இவங்களுக்கு பாபரசம் டிஃபென்ஸுக்கு போகிறாரா அட்டாக்கு போனாரான்னு கேட்டால் நம்ம டிஃபென்ஸுக்கு போனார், ஃபீல்டர் ஸ்பிக் பண்ணார். ஆனால் ஸ்டோக்ஸ் அப்படி கிடையாது, ஸ்டோக்ஸ் ரன்களை கட் பண்ணார், முதல்ல சிங்கிளையே கட் பண்ணார், அப்புறம் தானே சிக்ஸ் ஃபோர்லாம், முதல்ல சிங்கிளையே கட் பண்ணார், ப்ரெஷரை போட்டார். இப்போ பாபரசம் இருக்கிறாருன்னா ஃபார்வர்ட் ஷார்ட் லெக்கு, லெக் ஸ்லிப்பு, லெக் கல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் எக்ஸ்ட்ரா ஷார்ட் மிட் விக்கெட் நிப்பாட்டி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ரிஸ்வான் லெக் சைடில் விளாட்றாருன்னா இந்த ஃபீல் செட் இருக்கும். ஆஃப் சைடில் பாபரசம் நல்லா விளாடுவார் அப்படின்னா அவருக்கு ஆஃப் சைட் ஃபுல்லாக ஒரு ஃபீல் செட் இருக்கும், செகண்ட் ஸ்லிப் ஃபர்ஸ்ட் ஸ்லிப் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா, இது ஒன்று. அதுக்கப்புறம் ஷக்கில் இருக்கார்ல, அவர் ஆஃப் சைடில் அதாவது சில்லி பாயிண்ட் வச்சிட்டாரு, வச்சுட்டு திரும்பி ஆஃப் சைட், நான் நினச்சேன் ஒரு ரெண்டு ஃபீல்டர் மீறி போனுச்சு அப்படின்னா கேமரா நவுத்துறாங்க, அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார், ஒரு ரன் ஓட முடியல, செம்ம ஷாட் ஆனால் அது நல்ல கவர் டிரைவ் போகவே இல்லை, ப்ரெஷரு. இன்னைக்கு டே ஃபைவ் விக்கெட் எப்படி இருக்கணும், விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 342 அப்படிங்கிறது அடிச்சிருக்கணும், லஞ்சுக்குள்ளே அடிச்சிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது இங்கிலாண்டாக தான் அடிச்சு கூட்டி தள்ளி போயிட்டே இருந்திருப்பாங்க, அந்த கேமை அணுகின விதம் தான். அன்னைக்கு பென் ஸ்டோக்ஸ் வந்து கேமை அணுக அவங்கள விடவே விடலையே. ஜிம் ஆண்டர்சன் வந்து மொத்தம் ஐ திங்க் 11 ஓவர் போட்டாரா, ஆமாம் 11 ஓவர் போட்டார் இன்னைக்கு மதியம் அது காலை வரைக்கும், 6 மெய்டனு, வெறும் 11 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு, ஒரு விக்கெட் எடுத்தார். 6 மெய்டனுங்க, சும்மா கிடையாது 6 மெய்டன். ஹெலிங் இல்லை இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக போன வருஷம் ஞாபகம் இருக்கா, அந்த வேற மாதிரியான ஒரு லாங் ஸ்பெல், அந்த லாங் ஸ்பெல் அதுதான் வந்து ஆண்டர்சன். அதுக்கப்புறம் 7 ஓவருக்கு 2 ரன் மட்டும் தான் எடுத்திருந்தாங்க, ஸ்பின்னர்ஸ் வரும்போது தான் அவங்க கவுண்டர் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இன்னி அப்புறம் நேத்திக்கு சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸோட டாக்டிக்கலான மூவ், ஸோ அந்த டாக்டிக்கல் டெசிஷன் மேக்கிங் தான் நான் பென் ஸ்டோக்ஸ் பெஸ்ட் கேப்டனாக பார்ப்பேன். அண்ட் டெஸ்ட் மேட்சை வின் பண்ண வச்சதும் அவங்க அதுதான். ஸோ ஒன்று, நேத்திக்கு நியூ பால் ஸ்டோக்ஸ் கையில் கொடுக்காம, சாரி இவர் ஆண்டர்சன் கையில் கொடுக்காம ஸ்டோக்ஸே வாங்கி போட்டார், ஸ்டோக்ஸ் போட்டார், அப்புறம் ஏர்லி ராபின்சன் போட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே அந்த ஷார்ட் பால் ரொம்ப சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணாங்க. திரும்பி பால் ஓல்ட் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன் கையில் பால் ஏழியாக கொடுக்கப்பட்டது, ஸ்டோக்ஸ் வரவே இல்லை. ஸோ ஏர்லி ராபின்சனும் ஆண்டர்சனும் போட்டாங்க, போட்டிருந்தாங்க. இத்தனைக்கும் லியாம் லிவிங்ஸ்டனுக்கு இன்ஜுரி, அவரோட பிளேயிங் லெவனில் எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டு வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரா பவுலிங் இல்லையோ அப்படிங்கிறதும், லியாம் லிவிங்ஸ்டன் இல்லையோ அப்படிங்கிறதும், ஸோ பவுலர்ஸுகளை ரூட்டை கொண்டு வரலையோ அப்படிங்கிறதுலாம் இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் இல்லை, நான் ஒன்று பண்ணுற பாருங்கன்னு ஒன்று பண்ணார்ல, அங்கே தான் ஸ்டோக்ஸ் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் நான் பாபரசம் அண்ட் அவங்களோட டீம் பண்ணதை நான் சொல்கிறேன், இங்கே தான் டிஃப்ரென்ஸ். அந்த கேப்டன்சி நான் பொறுத்த வரைக்கும் எனக்கு அவங்களோட ஃபீல் செட்டில் அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லெக் ஸ்லிப் வச்சதுனால தான் கடைசி, அதாவது ஓலிப்போ ஒரு கேட்ச் ஒன்று பிடிப்பார் லெக் சைடில் ஒரு ஸ்டன்னர், திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்லி ராபின்சன் அந்த ஷார்ட் பால் போட்டு திரும்பி வந்து பார்த்தா லெக் ஸ்லிப் ஒன்று வச்சது. ஸோ இதெல்லாமே இந்த ஃபீல்செட் தான் மெயின் காரணம் நான் சொல்லுவேன், எக்ஸிக்யூஷன் பவுலர்ஸுக்கு அதுக்கேற்ற மாதிரி போட்டது ஒன்று. அப்புறம் நான் பாபரசம் அண்ட் அவங்களோட டீம் ஆனது என்னென்னா ஒரே நாளில் இவங்க 500 ரனுக்கு மேலே அடிச்சிட்டாங்க ஓகேங்களா. அடுத்தது பாகிஸ்தான் அந்த கேமை அணுகினதுன்னா நம்ம தோத்துறக்கூடாது அப்படிங்கிறது தான், ஏன்னா இவ்வளோ மழை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 650 ரன் நம்ம அடித்தாச்சு இங்கிலாண்டு. அவங்க விக்கெட் போனதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா பில் ஜாக்ஸ் வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு ஆக்சிலர் ஒன்று அழுத்துறாரு ஓகேங்களா. லியாம் லிவிங்ஸ்டன் வந்து கொஞ்சம் அடிக்கிறார், ஹாரி ப்ரூக் வந்து அடிக்கிறார், எல்லாரும் வந்து அடிக்கும் பொழுது அவங்களுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 51 ஓவரில் தான் 180 ரன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அடிக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக ஆடினாங்க, மொத்தமாகவே அவங்க இன்னைக்கு ஸ்லோவாக தான் ஆடினாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஆனதுக்கும் இவங்க ஆனதுக்கும் அதாவது ஓவரால் இந்த மேட்சே இங்கிலாந்து ஆனது 7 ஓவரில், ஒரு பக்கம் டாக்கால இந்தியா 10 ஓவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ 40-80 அடிச்சிருந்தாங்க, ஆனால் இவங்க 7 ஓவருக்கு 46 மேலே அடிச்சிருந்தாங்க டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஓகேங்களா. அப்படி தான் அவங்க அப்ரோச் பண்ணாங்களே இந்த கேமையே.
மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது அந்த டீ லஞ்ச் நீங்க டீ விடும்பொழுதே அவங்க ஒரு 30 ஓவர்ல கிட்டத்தில வந்து பாத்தீங்கன்னா 267 ரன் அவங்க அடிச்சிட்டாங்க. ஸோ பெர் ஓவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க 3 ரன் கன்வெர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்தியாவோட அங்க டெஸ்ட் மேட்ச்ல வேற ஒரு கிரிக்கெட் வந்து அவங்க ஆடினாங்க. ஒருவேளை பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் குயிக்கா நல்லா வேகமா ரொம்ப ஃபாஸ்டா ஆடி இருந்தாங்கன்னா எங்களுக்கு சல்மான் ஆனது மாதிரி ஒரு கட்டத்துல நல்லா இருந்துச்சு. அவர் கொஞ்சம் ஸ்பீடா ஆனார். பட் அந்த ஸ்பீடு வந்து மேல ஒரே டைமென்ஷன் பிளேயர்ஸ். ஸோ டெஸ்ட் கிரிக்கெட்ல பாருங்க இங்கேயும் அப்படி பேச ஆரம்பிச்சு பாருங்க, இது ஒரே டைமென்ஷன் பிளேயர்ஸ். ஸோ அதுதான் வித்தியாசம். இது ஆபத்தாவும் முடியலாம், கையும் கொடுக்கலாம். ஆனா ஸ்டோக்ஸுக்கு இது வரைக்கும் கை கொடுத்துட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த மேட்சோட வித்தியாசத்தை ஏற்படுத்துறதே அந்த அந்த ரன் ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் 500 ரன் அடிச்சாங்களா, செகண்ட் நாள் வந்து பாத்தீங்கன்னா 300 ரன் அடிச்சாங்க, அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா 237 ரன், அதுக்கு அடுத்த நாள் 344 ரன். டே ஃபோர்ல அந்த 600 முதல் நாள் 500, அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா 300, அதுக்கு நாலாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா 344. இதெல்லாம் ஏன் போச்சு அப்படின்னா அன்னைக்கெல்லாம் வந்து பாகிஸ்தான் இல்லாம இங்கிலாந்து தான் நிறைய தடவை பேட்டிங் பண்ணிருக்காங்க. இல்ல இங்கிலாந்து பேட்டிங் பண்ணி நாலாம் வந்து பாத்தீங்கன்னா ரன் அதிகமா இருக்கும். அடுத்து அஞ்சாம் நாள் பேட்டிங்கே பண்ணல இங்கிலாந்து, ஆனா பாகிஸ்தான் தான் பண்ணாங்க. 169க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதாவது 169 தான், சாரி 268 ரன் தான் அவங்க அடிச்சிருந்தாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 200 ரன் கிட்ட வந்து அடிச்சிருந்தாங்க. சோ அங்கேயே ஒரு வித்தியாசத்தை பாக்குறேன். அண்ட் இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா சில பல மென்ஷன்ஸ் நான் பண்றதாங்க. ஆல்மோஸ்ட் வந்து கேப்டன்சி பத்தி பேசுறேன், டிக்ளரேஷன்ஸ் பத்தி பேசிட்டேன், அவங்க டாக்டிக்கல் மூவ் பத்தி ஆல்மோஸ்ட் பேசியாச்சு, வேற என்ன இருக்குது. அப்புறம் இன்னைக்கு ரூட் வந்து டே ஃபோர் அன்னைக்கு லெஃப்டா மாதிரி அங்கே இருக்கிற ஸ்பின்னரை கவுண்டர் அட்டாக் ஒன்று பண்ணாரு, அது நல்லா இருந்துச்சு. இதை தவிர்த்துட்டு பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம் பேர்ஷா வந்து என் இடம் எங்கன்னு கேட்டா புரூக்ஸ் நான் எப்படி வெளியில புரூக்ஸ் நான் எப்படி ஹாரி புரூக்ஸ் எப்படி நான் வெளியில வைப்பேன் அப்படிங்கிற ஒரு ஒரு யோசனை தான் பிரெண்டன் மெக்கலம் போவார். ஸோ ஹாரி புரூக் பாத்துக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். செகண்ட் இன்ஸ்ல ஒரு 65 பால்க்கு 87 ரன் அடிக்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 153, அதாவது ஒரே ஓவர்ல நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். ஒரே ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 24 ரன் கிட்டத்தட்ட அவன் அடிச்சாரு. செம்மையா போட்டு செல்ஃப் எடுக்கவே இல்லை அந்த பக்கம் அவன் ஒன்று அடிச்சாரு. அதுக்கப்புறம் சல்மானை நான் பாராட்டணும், ஏன்னா ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே கட்டுக்கோப்பா அவனு ஆனாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஷக்கீல் இருக்கல, சவுத் ஷக்கீல், அவரு 37 76 ரன். அதாவது ஏர்லி ராபின்சனும் ஆண்டர்சன் கிட்ட இருந்தும் அவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பண்ண தப்ப நான் பண்ண மாட்டேன். ஸோ லீவ் பண்ணி நல்லா போனார். ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு செகண்ட் இன்ஸ்ல வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணார். அப்புறம் ரூட்டு 100 அடிக்கல இந்த டெஸ்ட், இந்த கிரேட்டஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல அவர் 100 அடிக்காத ஒரு திருஷ்டி போட்டேன் பொறுத்த வரைக்கும். ஆனால் செகண்ட் இன்ஸ்ல ஒரு 73 ஒரு ஒன் டே கேம் ஒன்று ஆனார். எல்லாம் இல்லை இல்லடா எல்லாரும் அங்கே ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, இவர் மட்டும் இன்னும் அந்த பழைய கேமே நான் ஆடிக்கிட்டு இருக்கிறாருன்னு தோணுச்சு. அந்த ஒன் டே கேம்ங்கிறது இப்போ எல்லாரும் மாறிட்டாங்க, ரூட் இன்னும் அப்படியே தான் இருக்கிறாரு. ஸோ அது நல்லது அந்த டீமுக்கு. ஸோ 69 வால 73 ரன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்ரோரி செகண்ட் இன்னிங்ஸ்ல 50, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 100, ஃபாஸ்டஸ்ட் 100. ஸோ அதுதாங்க ஜாக்ரோலியோட ஸ்டார்ட். எல்லாருமே இந்த ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ணது. இமாம் முகக்கு எகனன் அவருக்கும் அந்த ராவல் பிண்டிக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டு இருக்குது. ஐ திங்க் இங்க ஆடுற இங்க ஆஸ்திரேலியா அகென்ஸ்டா நடந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் சாரி ஒரு மேட்ச்லயும் 200 அடிச்சாரு. ஒரே மேட்ச்ல இங்க ஒரு 100 அடிச்சாரு. திருப்பி செகண்ட் இன்னிங்ஸ்ல 48 ரன். பாபர் அசம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 136, அதுல அவரோட இன்னிங்ஸ் நல்லா இருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் சீக்கிரம் போயிட்டார். பட் ரிஸ்வானோட ஒரு சம்திங் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஃபைட் ஒரு பார்த்தோம் நல்லா இருந்துச்சு. ஒரு ஒருவேளை வின் பண்ணாருன்னா என்னடா பண்ட் ஒரு தடவை கேபால வின் பண்ண மாதிரி வின் பண்ணி கொடுப்பாரா அப்படிலாம் இருந்துச்சு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. பட் ஆனா அப்படி நடக்கல. அதுக்கப்புறம் ஏர்லி ராபின்சன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அதாவது ஷார்ட் பால் தியரி, இந்த நான் முதல் வார்த்தை எழுதுனால அந்த ஷார்ட் பால் தியரி, அதை நான் ஏர்லி ராபின்சன் நினைச்சுதான் எழுதுனேன். ஏர்லி ராபின்சன் அவரு தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. வில் ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இன்னைக்கு அவர் ஆடுறதே கிடையாது, அவர் பிளான்லே இல்லை. ஆனால் பென் ஃபோக்ஸுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு ஏதோ பிரச்சனை ஆகி வில் ஜாக்ஸ் உள்ளே வந்தார். அவர் ஒரு ஃபைஃபர் எடுத்தார். மொயின் அலியோட ஜெராக்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் உள்ளே வந்தார் ஒரு 5 விக்கெட் எடுத்தார், காப்பாற்றினார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். திரும்பி அடுத்தது செகண்ட் இன்னிங்ஸ் வந்தார் ஏர்லி ராபின்சன். நான் சொன்னேன்ல அந்த புள்ளியார் சொல்லி இவரை நம்பி தான் சொன்னேன். சூப்பராக பவுல் பண்ணார், அதாவது ஃபீல் செட்டுக்கிறது எக்ஸிக்யூஷன் இன்னைக்கு பிடிச்சு போட்டாங்க. ஷார்ட் பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கம்மி பண்ணாங்க, செகண்ட் இன்னிங்ஸ்ல ஷார்ட் பால் பிளஸ் ஷார்ட் குட் லெங்க் பண்ணிட்டே இருந்தாங்க, அந்த லெங்க் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆண்டர்சனும் இவரும் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கண்ணாமிச்சு வித்த காமிச்சாங்க. ஆண்டர்சன் வந்து ரிஸ்வானுக்கு பல இன்ஸ்விங் போட்டு சில அவுட் ஸ்விங் போடுறாரு, அப்புறம் பல இன்ஸ்விங்க்கு பல இன்ஸ்விங்க்கு அப்புறமா ஒரு அவுட் ஸ்விங் ரிஸ்வான் அப்படியே தூக்குனாரு. அடுத்து ரிஸ்வானுக்கு ஸ்டோக்ஸ் அவரு லெக் சைல சூப்பரா தான் ஆடுவார் ரிஸ்வான். ஆனா ஃபார்வர்ட்ல ஒரு ஃபீல்டரை வச்சு ஸ்டோக்ஸே நின்று ஒரு கேட்ச் எடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணாங்க.
ஃபுல்லாகவே ஸ்டோக்ஸ் உள்ள நின்று ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆண்டர்சன் கிட்ட பேசுறது, ரூட் கிட்ட பேசுறது, பேசுறாரு பேசுனாரு பேசிக்கிட்டே இருந்தார். முடிவெடுக்க நிறைய விஷயம் பண்ணி முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் லைட்டாக லேட் பண்ணிகிட்டே இருந்தார். ஆனால் அது எல்லாமே கை கொடுத்தது. அதுக்கப்புறம் டீ லஞ்சுக்கு டீக்கு போகும்பொழுது அங்கேயும் நின்று பேசினார், முடிவோடு வந்தார், 5 விக்கெட் எடுத்தாங்க, ஜெயிச்சாங்க, சொல்லே ஜெயிச்சாங்க. சூப்பராக டெஸ்ட் கிரிக்கெட் ஆடினாங்க இங்கிலாந்து அண்ட் டிசர்வ்ட் வெற்றி. பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஏர்லி ராபின்சனுக்கு கொடுத்துருந்தாங்க. யாருக்கு நீங்கள் கொடுப்பீங்க? ஜாக்ராலிக்கு கொடுப்பீங்களா, இல்லை வில் ஜாக்ஸுக்கா, இல்லை பென் டக்கட்டுக்கு கொடுப்பீங்களா, இல்லை ஹாரி ப்ரூக்குக்கா? எனக்கு ஹாரி ப்ரூக்கு கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் இங்கே வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு சுச்சுவேஷனில் அது முக்கியமான, இப்போது அப்துல்லா ஷஃபீக் ஓகே பெருசாக அடிக்கல, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாபரஸோட விக்கெட்டு, அதுக்கப்புறம் ஷக்கீலோட விக்கெட், சல்மானோட விக்கெட்டு, அந்த காஸ்ட்லியான விக்கெட்ஸ் எடுத்ததுனால அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கொடுக்கறதுல எந்த மாதிரி தவறும் இல்லை அப்படின்னு சொன்னான் விரும்புகிறேன். ஓகேங்களா? தென் அண்ட் இங்கிலாண்டோட கிரிக்கெட் ஏரா அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூணு ஃபார்மேட்டும் வேறு மாதிரி வேறு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது எதிர் கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் உதாரணமாக தெரிவிக்கலாம். ஓகேங்களா? அண்டு ஓகே, இந்த மேட்சோட அனாலிசிஸ் ஐ திங்க் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். ஃபீல்ட்ஸை பற்றி பேசினேன், பவுலிங் பற்றி பேசியிருப்பேன், கேப்டன்சி பற்றி பேசியிருப்பேன், டெசிஷன்ஸ் பற்றி பேசியிருப்பேன், அண்டு எல்லாத்தையும் பேசினேன். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு ஏர்லி பப்புக்கும் ரூட்டுக்கு இடையில ஒரு கேட்ச் ஒன்று போச்சு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பர்ஃபெக்டாக எல்லா பக்ஸையும் ஃபில் பண்ணாங்க. டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் லாஸ்ட் நாள், அதுவும் லாஸ்ட் செஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டர் அப்படியே குறுக்கி நிப்பாட்டி வச்சிருந்ததெல்லாம் பார்க்கும்போது அப்பா நல்லா இருக்குது. பாகிஸ்தானுக்கு ஒரு தடவை வச்சா போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன், எனக்கு அது திரும்ப தோணுது. தென் இந்த வீடியோ நிறைவடையுது. அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. என்ன பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில்.